செய்தியும் சிந்தனையும் செய்தியும் சிந்தனையும் இந்த பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சுதந்திரம் கிடைச்ச காலத்திலிருந்து இந்தியாவில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டம். இது ஒரு மாநிலத்தில் மட்டும் இந்த போராட்டம் நடத்தலைங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இந்த போராட்டம் தான் நீடித்து கொண்டிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 70 நாட்களை கடந்து ஒரு போராட்டமாக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆருங்கிற இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கை. அதில் முக்கியமாக இப்போ என்பிஆரை அமுல்படுத்த போகிறோம், அதோடைய கணக்கெடுப்பு துவங்கும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த போராட்டம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது. இந்த என்பிஆரை அமுல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மாநில மக்களுடைய கோரிக்கையாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது இன்றைக்கு பரவலாக போராட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக இருக்குது. இப்போ வரக்கூடிய 9ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்றம் கூட இருக்கிற நிலையில் தமிழக அரசாங்கம் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னா, தமிழக மக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த என்பிஆர் அப்படிங்கிற இந்த சட்டத்தில் சில கேள்விகள் கேட்கப்படுது. அதாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 10 வருஷத்துக்கு ஒரு ரூபாய் எடுக்கிறது. இப்படி எடுக்கக்கூடிய ஒன்றை என்பிஆர் என்கிற ஒரு சட்டத்தில் கொண்டு வந்து அந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது. இந்த என்பிஆருங்கிறது தான் என்ஆர்சியுடைய கள்ளக்குழந்தை. இந்த என்பிஆர் கணக்கெடுப்பை நடத்திட்டாங்கன்னு சொன்னால் என்ஆர்சி கணக்கெடுப்பை ஈஸியாக அவங்க முடிச்சுருவாங்க. அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை என்ஆர்சியில் கொண்டு வந்து வச்சு அவங்க அழகாக அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குது, அந்த கணக்கெடுப்பை பழைய நடைமுறைப்படி தான் நீங்கள் எடுக்கணும், அதை என்பிஆருடைய வடிவத்தில் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்கிறது மக்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதில் இப்போ தமிழக அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது தான் இப்போ என்பிஆரை வருது, அதில் கூடுதலாக கேட்கப்பட்டிருக்கிற இந்த கேள்வியை வேணால் நாங்கள் நீக்கிட்டு என்பிஆரை நாங்கள் வந்து கணக்கெடுப்பை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் சொல்லுவாங்க அப்படின்னா, அதுவும் தமிழக மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம். ஏன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே எப்படி வரும்னா, எந்த சட்டத்திற்கு கீழே இந்த என்பிஆர் வருதோ அதில் எத்தனை கேள்விகளை நீங்கள் நீக்கினாலும் அந்த சட்ட வரைக்குள்ள அது இருக்கிறதுனால மீண்டும் அந்த கேள்வியை அவங்க அதில் இணைக்க முடியும். இணைச்சி என்ன செய்வாங்கன்னா, அதை உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்க முடியும். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்க, அந்த கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அவருடைய முகவரி பாதுகாக்கப்படும், அவருடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். ஆனால் என்பிஆருங்கிற கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் எத்தனை கேள்வியை நீக்கினாலும் அவருடைய முகவரி அரசாங்கத்துக்கு போயிடும். அரசாங்கம் என்ன பண்ணலாம், அந்த முகவரி வச்சு திரும்பி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியும், இந்த 6 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அரசாங்கம் கேட்க முடியும். தனித்தனியாக கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி நோட்டீஸ் அனுப்புனா அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா, பதில் சொல்லணும்னா அடுத்தடுத்த நடவடிக்கை நோட்டீஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அந்த வளையத்துக்குள்ளே போய் மாட்டிருக்கீங்க. அப்போ இதுதான் வந்து என்பிஆருக்கும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல இதுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுடைய முகவரிகள் பாதுகாக்கப்படுவது தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, உங்களுடைய முகவரிகள் ரகசியம் காக்கப்படாத தான் என்பிஆர். நீங்கள் எத்தனை கேள்வியை நீங்கள் நீக்கினாலும் உங்களிடத்துல நாளைக்கு சட்ட வரையறைக்குள் இது என்பிஆர் வந்து அது எந்த சட்ட வரையறைக்குள் வருதோ அந்த அடிப்படையில் திரும்பி கேள்விகளை உள்ளே சொருவி உங்கள்கிட்ட நோட்டீஸ் அனுப்பி கேட்க முடியும் என்பதனால் இந்த சட்டத்தை, இந்த எத்தனை கேள்விகளை நீக்கி கூட என்ன செய்யக்கூடாது, என்பிஆரை நடைமுறைப்படுத்தும்னு தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது. மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், என்பிஆரை கூடாதுங்கிறது தான், என்பிஆரை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை தான் தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. இந்துக்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது, இந்துக்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள், கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னா நாங்கள் இந்துக்கள் தான், நாங்கள் வந்து பங்காளி மொழி பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து எல்லா ஆவணங்களையும் நாங்கள் வச்சுருக்குறோம், இந்த அம்மா வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் நிதி கொடுத்தது, யுத்தத்தில் போரில் நிதி கொடுத்தது, பழைய காலத்தில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டுகள்,
அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் இவ்வளவு எல்லாமே நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம். எங்களுக்கு குடியுரிமைக்கான உரிமையை தர மறுக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு தரல? நாங்கள் பங்காள மொழி பேசுறதுனால எங்களை ஏன் ஒதுக்குறீங்களா? நாங்களே இந்துக்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒருத்தவங்களுடைய உரிமை இல்லை. இது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அஸ்ஸாமில் வெளியிடப்பட்ட 19 லட்சம் பேருடைய பட்டியலில் 12 லட்சம் பேர் இந்துக்களுடைய பட்டியல் அதில் இடம்பெற்றிருக்கு. இந்துக்களுக்கு பாதிப்பு இருக்கு. இப்போ தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா? அது மாதிரி அப்போ இதோடைய விபரீதங்களை விளங்கி தான் அதை ஆதரித்த அன்றைய முதலமைச்சர்கள் கூட இன்னைக்கு அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. என்ஆர்சியை மட்டும் இல்லை, என்பிஆரை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். சிஏஏ மட்டும் இல்லை, என்பிஆரை எதிர்த்தும் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். சட்டமன்றத்தில் எங்களுடைய மாநிலங்களில் இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா மாநில மக்கள் யாரும் அகதியாக ஆகவிடக்கூடாது என்பதில் அந்த மாநில அரசாங்கம் எப்படி உறுதியாக இருக்கிறாங்களோ அது மாதிரி தமிழகத்தினுடைய மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்திற்கு இருக்கிறது. தமிழகத்தில் யாரும் அகதியாகிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை கொண்ட ஒரு அரசு என்பதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சட்டமன்றத்தில் என்பிஆர் என்ஆர்சி சிஏஏவை தமிழகத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற உறுதியான தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றினால் அதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. அதாவது இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு 190 பொருளாதார நிபுணர்கள் கடிதம் எழுதுகிறாங்க சேர்ந்து. இந்த சட்டத்தை அடிப்படையில் என்பிஆர் கணக்கெடுப்பு நீங்கள் நடத்துனீங்கன்னு சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து தான் நீங்கள் மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் தீட்ட முடியும். என்பிஆர் கணக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மக்களுக்கான திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா என்பிஆரில் கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அதில் நிறைய பேர் டவுட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அது குடியுரிமை உள்ளவங்களா இல்லையாங்கிறத ஒரு டவுட் லிஸ்ட்டில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியில் போயிடுவாங்க. அப்போ இதில் யார் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்கங்கிற கணக்கை எங்களால் எடுக்க முடியாது. நாங்கள் நபர்கள் கணக்கை வச்சு தான் அந்த மக்கள் தொகை திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும். அதனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறதை தனியாகவும் என்பிஆரை நீங்கள் தனியாகவும் எடுத்தால் தான் திட்டங்களை கரெக்டாக கொண்டு போக முடியும். என்பிஆருங்கிற அந்த திட்டத்தை அதோடு இணைச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது திட்டங்களை தீட்ட முடியாது, கைவிடணும்னு சொல்லி நிபுணர்களே இந்த மத்திய அரசாங்கத்துக்கு இப்போ கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக அரசாங்கம் கவனத்தில் கொண்டு தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட அரசாங்கம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சட்டமன்றத்தில் திராணியோடு தில்லா என்றைக்குமே இந்தியாவில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலம் தமிழகமாக தான் இருந்திருக்கு கடந்த காலங்களில். அப்போ இந்த நிலையை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய வகையில் தமிழக மக்களுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்பிஆருக்கு எதிராக, என்ஆர்சிக்கு எதிராக, சிஏஓக்கு எதிராக தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் தமிழக மக்களை காப்பதற்கான தீர்மானமாக இருக்கும் என்று தமிழக அரசை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழக அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.